வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் என்னோட எல்லா வீடியோஸோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா பொட்டேட்டோ தவா ஃப்ரை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பொட்டேட்டோவில் எந்த டிஷ் பண்ணாலும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பொட்டேட்டோ யாருக்காவது பிடிக்காமல் இருக்கோங்களா? எஸ், சில பேர்த்துக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க கூட நான் இன்னைக்கு பண்ண போகிற மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து நார்மலான உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க, உருளைக்கிழங்கு தவா ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தவா ஃப்ரைக்கு நான் 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணணும். கொஞ்சம் இதுக்கு பெரிய சைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மொத்தமாகவும் நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த சைஸ், அட்லீஸ்ட் இந்த சைஸ்க்கு. இதை விட நீங்கள் மொத்தமாக கூட பண்ணலாம். நான் இப்படி தான் எப்போவுமே பண்ணுவேன். இந்த சைஸ்க்கு நீங்கள் இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இதுக்கு தேவையான பேட்டரை இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1.5 டேபிள்ஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் அதிகமாகவே காரம் போட்டிருக்கேன், நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் தூள், அப்புறம் 1/2 லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, ரொம்பவே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா இது கொஞ்ச நேரத்தில் அந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணும்போது நமக்கு தண்ணி விடும். அதனால கொஞ்சம் திக் பேட்டராகவே ரெடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நாம் உருளைக்கிழங்கை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் இந்த மசாலா படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுடலாம். அப்போ தான் நல்லா அந்த ஜூஸஸ்லாம் இறங்கியிருக்கும். பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் நான் இதை அப்படியே விட்டுட்டேன். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு தவாவை ஹீட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது. நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் ஊற வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதோட ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துடலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வேண்டாம், லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், அந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இதை மாதிரி நான் எல்லாமே திருப்பி போட்டுட்டேன். இந்த பக்கம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். திருப்பினதும் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் வேணால் நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஈஸி தான் இது. எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குல்ல, எம்மையாக இருக்குது. இதே மாதிரி நான் எல்லா உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு தவா ஃப்ரை ரெடி ஆயாச்சு. அடுத்து நாம் டேஸ்டிங் செஷனுக்கு போயிடலாம். ஜி அவர்களே, நாங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை. சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கா? இல்ல இல்ல, நல்லா இருக்கு. எனக்கு பொட்டேட்டோவே பிடிக்காது. நாங்கள் ரொம்ப நாளாக பொட்டேட்டோவே இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. நீ பொட்டேட்டோ பொரியல் நீங்கள் ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் நீங்கள் வந்து சாம்பார், தயிர் சாதம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கடிச்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செய்யும்போது காரம் கொஞ்சம் நார்மலாக நீங்கள் போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா இது இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ தான் தயிர் சாதத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை காரம் எனக்கு மீடியமாக இருக்கும் அப்படின்னீங்கனாலும் நீங்கள் ஒரு கம்மியான காரத்தில் இது செஞ்சீங்கனாலும் இது நல்லாயிருக்கும். ஏன்னா இது இது நீங்கள் தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே,
உருளைக்கிழங்கு தவா ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹஸ்பண்ட் கூட ஆரம்பத்தில் உருளைக்கிழங்கு பொரியல் சுத்தமாக பிடிக்காது, பட் நான் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததும் அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் குக் வித் பிரியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.